சரவணமாலா மந்திரம் அதனுடைய மகிமை சொல்லிற்கு அடங்காது. இது இதனுடைய பெருமை இதற்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோன்னா, அது மந்திரத்தினுடைய வீரியத்தையும் வீச்சையும் குறைத்ததாக ஆகும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியே நான் வந்து எந்த மந்திரத்தையும் நான் வந்து வெளிப்பட நான் சொன்னதில்லை. ஆனால் தவிர்க்க முடியாமல் நவாக்கரி வந்து திருமந்திரம் சொல்லும்போது நவாக்கரி சொல்லி தான் ஆக வேண்டியது இருக்குது. இப்படியே ஒவ்வொரு பஞ்சாக்கரம் திருமந்திரம் திருவம்பல சக்கரம் சொல்லும்போது பஞ்சாக்கரத்தினுடைய மேன்மையை சொல்லி தான் ஆக வேண்டியிருக்கு. அப்படி ஒவ்வொன்றுக்கும் அதனுடைய மேன்மைகளை சொன்னானாலும் நான் சொன்னது வந்து குறைய, ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து பெருமைகளை வந்து அதிசயங்களை அற்புதங்களை நான் வந்து விரிவாக்கம் செய்ய விரும்பவில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம சமயத்தில் வந்து அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும், அதிசயங்கள் நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் அது வல்ல நம்மளுடைய ஆன்மீகத்தினுடைய உச்சம் என்பது. ஆன்மீகத்தின் உச்சம் எது அப்படின்னா நம்ம உடலுக்குள்ள நம்ம உணர்வுக்குள்ள நம்மளுடைய ஒவ்வொரு அணுக்களிலும் நம்ம நம்மளோட வளர்ச்சியை கொண்டு வர்றது. வளர்ச்சினா அதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத, இப்போ நம்ம எல்லாமே வந்து ஒரு கிளீனிங், அதாவது லஸ்ட்டு டஸ்ட்டு இது எல்லாத்தையும் கிளீன் பண்ணக்கூடியது. அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இவை நான்கும் இழுக்கா என்றதாரம். இதெல்லாம் நம்மளை வந்து லஸ்ட்டு டஸ்ட்டு இருக்கு வரைக்கும் நம்மளால் எதையும் பிடிக்க முடியாது. அதை முதல்ல சுத்திகரம் பண்ணுறது மந்திரங்கள். அப்போ நம்ம அதை சொன்னோன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பொறாமையை, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சூதுவாதுக்களை இந்த மந்திரங்கள் சுத்திகரம் பண்ணோன்னா நம்ம எல்லாருக்கும் என்ன நினப்போ, நம்மகிட்ட சூதுவாதே கிடையாது பொறாமையே கிடையாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ இந்த மந்திரங்கள் வந்து உங்களை சுத்திகரம் பண்ணோன்னா எங்கிட்டே இல்லையே எதுக்கு மந்திரம் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஆனால் மந்திரங்களை வந்து உனக்கு பணம் கிடைக்கும், உனக்கு நோய் நிவாரணம் ஆகும், உனக்கு ஏவல் பிள்ளி சூன்யம் போகும்னா எல்லாரும் அதில் ஒரு ஆர்வம் காட்டுறாங்க. இது நடைமுறையில் நம்மளுடைய மூளை மழுங்கடிக்கப்பட்ட, மூளை சலவி செய்யப்பட்ட ஒரு நிலையாகும். ஆன்மீகம் என்பது ஒவ்வொரு உயிரின் ஒவ்வொரு ஆன்மாவின் வளர்ச்சி, அது பேரண்ட நாயகனை நோக்கி பயணிக்கும் பயணப்பாடு, உயிர்களுக்கு செய்யக்கூடிய ஜீவகாருண்ய பணி, உயிர்களை நேசித்தல். இப்போ நமக்கு குடும்பத்திலே யாரையும் நேசிக்க தெரியலையே, நாம் வேற எங்கே போய் நம்ம எதை போய் நேசிக்கிறது அப்படின்னு நம்ம நினச்சி பார்த்தோன்னா நமக்கே அதனுடைய தீவிரம் என்ன அப்படின்னு தெரியும். இருந்தனாலும் நான் இதை வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் நிறைய பேர் அம்மா எனக்கு நான் இது வந்து ஜஸ்டிகர்ஸை வந்து சின்ன வயசுலேருந்தே படிக்கிறேம்மா, நான் நைன்த்து படிக்கும் போதுலேருந்தே ஜஸ்டிகர்ஸ் எனக்கு தெரியும். ஒரு நாளைக்கு ஒரு முறை என்னென்ன அஞ்சு ஆறு முறை கூட நான் சொல்லுவேன், அந்த அளவுக்கு எனக்கு ஜஸ்டிகர்ஸத்தின் மேலே ஈடுபாடு. ஆனால் அந்த ஜஸ்டிகர்ஸம் வந்து சிவகுண்டலினியாம் சக்தியை சிவகுகனை குண்டலியாம் சிவகுகனை தினம் வருகை என்று அழைக்கக்கூடிய மந்திரம்னு எங்களுக்கு தெரியலையம்மா. ஆனால் அதை நான் தினமும் சொல்கிறேன். எப்படி சொல்கிறேன், ஐயம் கிளியும் அடவுளன் சமவம் உயொலி சமவம் உயிரங்கிளியும் கிளியும் சமவம் கிளர்வொளி ஐயம் நிலைபெற்றென்மும் நித்தனம் ஒளிரும் சண்முகனையும் தலைவலி ஒவ்வும் குண்டலியாம் சிவகுகன் தினம் வருக அப்படி சொல்கிறேம்மா. அதில் இவ்வளவு பொருள் இருக்குன்னு எனக்கு தெரியலை. நீங்கள் வந்து ஐயம் கிளியும் அடைவுடன் சவ்வும் உயொலி சவ்வும் இது எல்லாமே என்னத்துக்காக வேண்டி சொல்லப்பட்டிருக்குன்னா, நம்மளுடைய சேனல்களை அதாவது நம்மளுடைய சக்கரங்களை துரிசி நீக்குவதற்காக வேண்டி சொல்லப்படக்கூடிய ஒரு மந்திரங்கள். நம்ம சக்கரம் துரிசி நீங்கன்னா நம்ம குடும்பத்தில் எல்லாருடைய குற்றங்களும் களையப்படும். ஒரு ஜீவன் கடைத்தேறினால் அவர்கள் பக்கத்தில் வரும்போது குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நம்மளுடைய காமக்ரோதங்கள் நீங்கும். இதில் நிறையா இருக்குது இந்த மந்திரங்களுடைய ஆற்றல். எனக்கு எப்படி சொல்கிறது அப்படின்னு சொன்னேன்னா அற்புதங்களே தான் சொல்லிகிட்ருக்கணும். இந்த மந்திரத்தை நான் போட்ட பிறகு நிறைய பேர் அம்மா இது மாதிரி பதிவுகள் எங்களுக்கு வேணும், இது மாதிரி பதிவுகள் வேணும் எங்களுக்கு, நீங்கள் இது மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து வழக்கமாக அற்புதங்கள் சொல்கிறது இல்லையே குழந்தைங்களாகவும் அப்படின்னு நான் சொன்னால் கூட அவங்க அப்படி கேட்குறாங்க. இந்த மந்திரம் என்ன பண்ணும், ஐயும் கிளியும் அடைவுடன் சவ்வும் உயொலி சவ்வும் உயிர் ஐயும் கிளியும் கிளியும் சவ்வும் கிளர் ஒலி ஐயும் நிலைபெற்று என் முன் நித்தமும் ஒளிரும். அப்போ இந்த இது வந்து நித்தமும் நமக்குள் நிலைபெற்று ஒளிரக்கூடிய கருணையை செய்யக்கூடியது ஐயும் கிளியும் சவ்வுங்கக்கூடிய இந்த மந்திர உச்சாடனங்கள். அது வேற என்ன செய்யும் அப்படின்னா சண்முகனை சிவகுகனை குண்டலியாக நமக்குள் எழுந்தருளச் செய்யும். அப்போ சிவம் நமக்குள்ளே இருக்குது,
சிவகுகன், அதாவது சிவகுருநாதன் அப்படிங்கக்கூடிய பேரண்ட நாயகன் நமக்குள்ளே இருக்கிறான். அவனை நமக்குள் எழுந்தருளை செய்யும் கருணையை இது செய்கின்றது. அவன் எழுந்தருளை பண்ணிட்டானா தீயினில் தூசாகும் செப்பேல ரொம்ப அகண்ட ஒளிக்குள்ளே இது எல்லாமே ஒடுங்கிரும். அதுக்கப்புறம் நமக்கு தனியாக வேறு என்ன தேவை? எதுவும் தேவையில்லை. அந்த அருள் அனுபவத்தை நம்ம பெறுவதற்கு இது உதவி செய்யும். இது தவிர நம்ம தனித்தனியாக இதை எவ்வாறு நித்தப்படி பூஜை பண்ணுவது அப்படிங்கக்கூடியதுக்கு நான் சொன்னேன். முதல்ல நான் அந்த பலகையில் உங்களுக்கு ஒரு கோலம் போட்டு காமிச்சிருக்கிறேன். அறுகோணத்தை முக்கோணம், ஒன்று மேல் நோக்கிய கோணம் முக்கோணம், இன்னொன்று அந்த முக்கோணத்துக்குள்ளே கீழ் நோக்கிய முக்கோணம். அப்போ இது வந்து அறுகோணம் அப்படின்னு இதுக்கு பேர். அறுகோணம் சிவத்திற்கு உரியது. ஐமுக சிவம் அறுமுக சிவனாக அது உரு எழும்ப போது இந்த அறுகோணத்தினுடைய தன்மை. இந்த அறுகோணங்களும் நம்மளுடைய ஆறு சக்கரங்களையும் அது நிலை பெற்று நிற்க செய்து அது நிராதார நிலைக்கு, இது உடலில் உண்டான ஆறு சக்கரங்கள், உடல் கடந்த சக்கரங்களையும் நம்மோடு தொடர்பு கொள்ளக்கூடிய மிகப்பெரும் ஆற்றலை உடையது. இதை நீங்கள் பண்ணினீங்கன்னா இகத்திற்கும் பகரத்திற்குமான ஒரு பதிவை செய்யலாம். இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு ஒரு பலகை வச்சுக்கோங்க. அந்த பலகையை ஒரு ஈரத்துணி, மஞ்சள் உப்பு ரெண்டும், ஒரு சிட்டிகை கையில் கிள்ளி போடுற மாதிரி கல்லுப்பு கொஞ்சம் போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு ஒரு துணியை வச்சு நல்லா தண்ணியில் கொஞ்சம் கல்லுப்பு, கொஞ்சம் ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சுக்கோங்க, கொஞ்சம் கல்லுப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு அந்த பூஜை அறையை நீங்கள் சுத்திகரம் பண்ணிக்கோங்க தொடச்சி எடுத்துட்டு. அப்புறம் நீங்கள் வந்து ஒரு பலகை வச்சுக்கோங்க. எங்ககிட்ட பலகை இல்லையம்மா அப்படின்னு சொன்னால் தந்தரையில் நீங்கள் இந்த கோலத்தை போட்டுக்கலாம். நான் பலகையில் போட்டு காமிச்சிருக்கிறேன். தந்தரையில் இந்த கோலத்தை நீங்கள் போடலாம். தரையை தொடச்சிட்டு தரையில் இந்த கோலத்தை பரத்தலாம். இதுக்கு மேலே ஒரு பித்தளையிலான அல்லது செம்பிலான ஒரு தாம்பாளம் நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன் பாருங்கள். அதில் அந்தந்த அந்த நீங்கள் எதை நோக்கிய பிரார்த்தனை நீங்கள் வைக்கிறீங்க, எனக்கு சகல சித்திகளும் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மந்திரம், எனக்கு நோய் நீக்கம் பெறணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மந்திரம், எதை முன்னிலைப்படுத்தி நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் நீங்கள் தான் தேர்வு பண்ணணும். அது மாதிரி நீங்கள் அதை தேர்வு பண்ணிக்கோங்க. எதை நோக்கி நம்ம சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தேர்வு பண்ணிக்கோங்க. அப்படி தேர்வு பண்ணிக்கிட்டு அந்த மந்திரத்தை நீங்கள் வந்து முன்னிலைப்படுத்தி எழுதுங்க. நம்ம ஏற்கனவே நான் வந்து உங்களுக்கு இதில் போட்டிருக்கிறேன், எப்படி சொல் எப்படி எந்த மந்திரத்தை முதல் எழுத்தப்படி போடணும் அப்படின்னு போட்டிருக்கிறேன். முதல் மந்திரம் ஓம்ங்க கூடியதை மத்தியில் எழுதிட்டு சாங்க கூடியதை உச்சியில் இருக்கிற மாதிரி அப்படி எழுதி அப்படியே வலக்கை பக்கமாக எழுதணும். இதை நீங்கள் எழுதும்போது அதிலும் ஒரு ஒழுங்குமுறை இருக்குது. உச்சியில் சாணம், எப்போ நான் கீழே நானாக போட்டுட்டு அதுக்கப்புறம் பானா போட்டு அப்படி இல்லை, சாணாவை மேலே போடுங்க. மேலே போட்டுட்டு சர வன பவ அப்படிங்கிறத அடுத்தடுத்த கோணங்களுக்கு நேராக போடலாம். அந்த கோணங்களுக்கு உள்ளேயும் போடலாம். நீங்கள் எப்படி உங்களுக்கு வசதிப்படுதோ அந்த மாதிரி உங்கள் வீட்டு அமைப்பு, நீங்கள் எடுத்துகிட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய பலகையின் அமைப்பை பொறுத்து அது மாதிரி போடலாம். அப்போ அந்த அதுக்கு மேலே அந்தந்த எழுத்துக்களுக்கு மேலேயே ஒரு தீபத்தை நீங்கள் வைக்கலாம். அந்த தீபத்தை அந்த சாங்க கூடிய எழுத்துக்கு மேலே ஒரு தீபம், ராங்கதுக்கு மேலே ஒரு தீபம், வாங்கதுக்கு மேலே ஒரு தீபம், நாங்கதுக்கு மேலே ஒரு தீபம், பவங் பாங்கதுக்கு மேலே ஒரு தீபம், வாங்கதுக்கு மேலே ஒரு தீபம். தீபங்கள் அனைத்தும் கிழக்கு நோக்கி எரியற மாதிரி வச்சுக்கோங்க. தீப நுனி கிழக்கு நோக்கி, உங்கள் பூஜை அறையில் கிழக்கு நோக்கி எரியற மாதிரி வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு நீங்கள் எதை தேர்ந்தெடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத, சகல சித்திகளும் சகலகாரிய சித்திகள் அப்படின்னு தேர்ந்தெடுத்தீங்கன்னா இங்கே சொல்லக்கூடியது ஓம் ரீம் ஐயும் கிளியும் அவ்வும் சவும் சரவணபவ தேவாய நம. இந்த மந்திரம் இதையே 108 தர சொல்லுங்கள். முதல்ல நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இந்த மந்திரம் ஓம் ரீம் ஐயும் கிளியும் அவ்வும் சவும் சரவணபவ தேவாய நம, ரீம் ஐயும் கிளியும் அவ்வும் சவும் ஓம் ரவணபவச தேவாய நம, ஐயும் கிளியும் அவ்வும் சவும் ஓம் ரீம் வனபவசர தேவாய நம, கிளியும் அவ்வும் சவ்வும் ஓம் ரீம் ஐயும் ந பவசரவ தேவாய நம, அவ்வும் சவ்வும் ஓம் ரீம் ஐயும் கிளியும் பவசரவண தேவாய நம, சவ்வும் ஓம் ரீம் ஐயும் கிளியும் அவ்வும் வசர வனபவ தேவாய நம. இது ஒரு தடவை நீங்கள் உச்சரிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு சகல சித்தியும் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேம்மா அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த ஒரு தடவை எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சொல்ல வேண்டியது ஓம் முதல் மந்திரம் ஓம் ரீம்
ஐயும் கிளியும் அவ்வும் சவும் சரவணபவ தேவாய நம. இதை 108 தர செவ்வரளி மலர் கொண்டு அர்ச்சனை பண்ணுங்க. அப்படி எனக்கு செவ்வரளி மலர் கிடைக்கலமா அப்படின்னா, எதுக்குமே நம்ம தெய்வங்கள் நமக்குள்ளேயே பழுத்து நமக்குள்ளேயே கிளர்ந்து நமக்குள்ளேயே விரிந்து நமக்குள்ளேயே மலர்ந்து நமக்குள்ளேயே மனம் பரப்பக்கூடியது தெய்வங்களும் தெய்வ ஆற்றல்களும். புறத்தில் ஒன்று கிடைக்கலங்கிறதுக்காண்டி நீங்கள் பரபரப்படைய வேண்டாம். கொஞ்சம் ஒரு அரிசியில் கொஞ்சோல கையில் வந்து ஒரு சிட்டிகை மஞ்சள் எடுத்து அதை தண்ணியில் முக்கிக்கிட்டு, பஞ்சபாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் முக்கிக்கிட்டு, பச்சரிசியில் அதை லைட்டாக கையை வச்சு தேய்ச்சி விடுங்க. அரிசி வந்து அட்சதையாக மாற்றப்படும். அப்போ அதை வச்சு நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். 108 முறை அது மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து சகல சித்திக்கான மந்திரம். அடுத்து இதே மாதிரி எனக்கு வந்து பில்லி சூனியம் பேய் பிசாசு இவைகள்லாம் நீங்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேம்மா, எனக்கு அதுக்கான மந்திரம் அப்படின்னா, நான் முதல்லே சொன்ன மாதிரி முதல்ல ஓம் ரீம் ஐயம் கிளீம் அது மாதிரி தொடங்கி கடைசி வரைக்கும் 6 மந்திரத்தையும் ஒரு தடவை உச்சாடனம் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்தக்கூடிய இந்த மந்திரம் அப்படின்னா, இந்த அறுகோணத்தில் நீங்கள் இந்த அறுகோணம் அதில் என்ன போடணும் அப்படிங்கிறது போட்டுக்கு ராங்கக்கூடிய எழுத்து மேலே வரணும். ராக்கடுத்து வா ந ப வ ச. அப்போ உள்ளே வந்து ரீங்கக்கூடிய எழுத்து இருந்திருக்கணும். அப்படி இருந்துட்டு அந்த நீங்கள் இப்போ சொல்கிறது ரீம் ஐயம் கிளியும் அவ்வும் சவும் ஓம் ரவணபவச தேவாய நம்ம அது மாதிரி சொல்லணும். அப்படியே அடுத்தடுத்து இப்போ எங்கிட்ட வந்து கல்விக்கான மந்திரம் எதாம்மா, அப்போ எங்கள் பிள்ளைங்க படிக்கணும், நான் வந்து கல்வி பெறணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறேம்மா, எனக்கு இதுக்கான ஒரு மந்திரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் தேர்வு பண்ணிங்கன்னா கல்விக்கான மந்திரம் அது உள்ளே வந்து நீங்கள் எழுதக்கூடியது சவும் அப்படிங்கக்கூடிய எழுத்தை நீங்கள் சாரி அவும் அப்படிங்கக்கூடிய எழுத்தை நீங்கள் எழுதிக்கோங்க. உள்ள மேலே வந்து பா அப்படிங்கக்கூடிய எழுத்து வரணும். கல்விக்கான மந்திரம் அவ்வும் சவ்வும் ஓம் ரீம் ஐயும் கிளியும் பவ சரவண தேவாய நம ஓம். இந்த மந்திரத்தை நீங்கள் 108 தர சொல்லுங்கள். கட்டாயம் உங்களுக்கு எல்லா விதமான மன அமைதி கிடப்பதோடு உங்களுடைய உடல்நிலையிலும் மனநிலையிலும் மாற்றங்கள் ஏற்படும். உங்களுக்கு தேவையானதை இந்த மந்திரங்களை உங்களுக்கு செய்து தரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. நீங்கள் இதை மட்டும் தவறாது செஞ்சு வாங்க. இதை எப்படி செய்யணும் அப்படிங்கக்கூடியதை நான் இதில் போட்டிருக்கிறேன். நீங்கள் இது மாதிரி வீட்டில் ஒரு முறை இந்த மந்திரத்தை நீங்கள் செஞ்சு வந்துட்டு ஒரு முறை உங்களுக்கு எப்போ முடியுதோ அப்போ திருச்செந்தூர் வந்து அந்த முருகக்கடவுளை வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க. ஏன்னா திருச்செந்தூர் வந்து மிகப்பெரிய புண்ணிய சேத்திரம். எதுக்காக வேண்டின்னா, அறுமுகக்கடவுள் வந்து சூரபன்மனை கோழியும் சேவலும் மயிலுமாக மாற்றிய இடம். அதாவது ஒரு பகைமை அளிக்கப்பட்டதை தவிர பகைவன் அளிக்கப்படவில்லை. மாற்றானை மாற்றளிக்க வல்லான் அப்படின்னு சொல்லுவாங்க. மாற்றானுடைய மாற்றுத்தன்மையை தான் இறைவன் அளித்தானே தவிர மாற்றானை அளிக்கவில்லை. அப்போ நம்ம வந்து அழிபட மாட்டோம், நம்மகிட்ட உண்டான காம குரோதங்கள் அழிபடும். அதுதான் திருச்செந்தூரனுடைய ஒரு சிறப்பு. நம்மளுடைய உடலையும் மனதையும் திருச்செந்தூராக நம்ம ஆக்கிக்கிடலாம். ஒரு முறை நீங்கள் அங்கே போயிட்டு வாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள நிறைய மாறுதல் ஏற்படும். இந்த மந்திரங்களையும் நீங்கள் எப்போ தேவையோ எதற்கு தேவையோ அதற்கு செய்து வரலாம். நாங்கள் நித்தப்படி என்னம்மா செய்யணும், நித்தப்படி நீங்கள் இந்த மந்திரத்தை டெய்லியும் என்ன 6 தீபம் ஏற்றி என்னால் வழிபட முடியாதுமா அப்படின்னு சொல்கிறவங்க, ஒரு தீபம் 3 தீபம் ஒரு வீட்டில் ஒரு தீபம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு விளக்கை வச்சுட்டு 2 அகல் பக்கத்தில் வச்சுக்கலாம், அப்போ 3 தீபம் ஆயிரும். இந்த 3 தீபத்தை ஏற்றி வச்சுட்டு நீங்கள் சம்பிரதாயமாக இப்படி கோலம் அப்படி ஒன்றும் போட வேண்டாம். டெய்லி இந்த மந்திரத்தை ஒரு 6 தடவை, அதாவது ஓம் ரீம் ஐயும் கிளியும் அவ்வும் சவும் சரவணபவ தேவாய நம, ரீம் ஐயும் கிளியும் அவ்வும் சவும் ஓம் ரவணபவச தேவாய நம, இது ஃபுல்லாக சொன்னால் ஒரு முறை அப்படின்னு கவுண்ட் வச்சுக்கோங்க. இந்த 6 மந்திரத்தையும் ஒரு தடவை சொன்னால் அது ஒரு முறை அப்படின்னு ஒரு கவுண்ட் வச்சுக்கோங்க. அப்படி 6 முறை சொல்லுங்கள். அப்போ நீங்கள் இதை இப்படி சொல்லி வரும்போது ஒரு நாள் 36 கொண்டு
ஒதியே ஜபித்து உகந்து நீர் அணிந்தால் என்ன பலன் உண்டோ அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாமெல்லாம் உங்கள் கூட இருந்துன்னு நிறைய இந்த மந்திரத்தினுடைய சிறப்பு பற்றி சொல்லிட்டே போனால் அற்புதங்கள் அநேகம் கொண்டது இந்த மந்திரம். சாதாரணமானதெல்லாம் அற்புதங்கள் அநேகம் கொண்டது இந்த மந்திரம். எனக்கு இந்த மந்திரம் சித்தியாகி பலவிதமான சித்துக்களை தந்தது. அதெல்லாம் எனக்கு வேண்டான்னு நான் சொல்லும்போது அந்த மந்திரமே ஒரு யாகம் அமைத்து அதில் அந்த சித்திக்களை எனக்கு எப்படி போடணும்னு இந்த மந்திரமே எனக்கு குருவாக இருந்து உபதேசித்தது. இந்த மந்திரத்தினுடைய அற்புதத்தை நான் சொல்லிட்டே போகலாம், எவ்வளவு சொல்லலாம். அது என்னை சொன்ன மாதிரி ஆயிருமோன்னு ஒரு அச்ச உணர்வு. அப்புறம் மந்திரங்கள் மிக பெருமையானது, அதை வாயினால் சொல்லி நம்ம அதனுடைய ஆற்றலை குறைக்க வேண்டாம் அப்படிங்கிறது இன்னொன்று. அப்புறம் வந்து தேவையில்லாதவர்களில் மந்திரங்கள் அகப்பட்டால் அதுவும் நல்லதில்லை அப்படிங்கிறது. இப்படி பலவிதமான காரணங்களால் நான் மந்திரங்களை வெளிப்படுத்துவதில்லை, அதனுடைய பெருமைகளையும் உங்களுக்கு தெரிவிப்பதில்லை. நீங்கள் இதை இப்படி சொல்லிட்டு இருந்தனாலே போதும். தினப்படி உள்ளவங்க எனக்கு நான் எதையும் வேண்டாமா, நான் முருக பக்தர், நான் செந்திலாண்டவனுடைய குழந்தை, நான் என்ன செய்யணும்னா இந்த 6 தடவை மட்டும் நீங்கள் சொல்லிவாங்க. ஒரு மந்திரம் என்பது முழுமையாக 6 முறை 6 இதையும் சொன்னால் ஒரு மந்திரம். அப்படி 6 முறை நீங்கள் சொல்லுங்கள், அதுவே போதுமானது. நீங்கள் ஏதேனும் உங்களுக்கு ஐயப்பாடு இருந்ததுன்னா நீங்கள் கேளுங்க, நான் இன்னொரு பதிவில் அதுக்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு தரேன். எல்லாமெல்லாம் உங்கள் கூட இருந்து அந்த அறுமுக கடவுள் உங்களுக்கு எல்லா ஒளிநிலையும் தர நான் பிரார்த்திக்கிறேன்.